ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் காயத்ரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சுரக்காய் அல்வா வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே இருப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சுரக்காய் அல்வா செய்கிறதுக்கு வடைச்சட்டி வச்சு நம்ம வந்து 2 ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நெய்யை ஆட் பண்ணோடனே சுரக்காய் வந்துட்டு நம்ம வந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சீவி வச்சுக்கணுங்க. பாருங்கள் எப்படி நான் காட்டுறேன். நெய் காயுது. இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா சீவி வச்சுக்கணும், விதையெல்லாம் எடுத்துடணும். அப்புறம் நெய் காஞ்சோடனே நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து நல்லா அந்த எண்ணெய் நெய்லேயே வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாது, நல்லா சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக நல்லா இருக்கிற மாதிரி நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தேவைனா முந்திரி, திராட்சை இது மாதிரி எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட முந்திரி திராட்சை இல்லாதனால நான் பாதாம் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள் அதை வந்து நல்லா கிறிஸ்பியானோடனே ஒரு தட்டில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள் நான் எடுத்து வச்சுட்டேன். நம்ம வந்துட்டு சுரக்காய் அல்வா செய்யும் போது அந்த சுரக்காய் வந்துட்டு கொஞ்சம் பிஞ்சாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே நெய்யில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம சுரக்காய் சீவி வச்சுருக்குறோம்ல, அந்த சுரக்காய் வந்துட்டு அந்த நெய்யிலேயே ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப ஹீட் ஆயிரும். நல்லா போட்டுட்டு இப்போ வந்துட்டு அதை வந்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். அந்த நெய்யிலேயே வந்து ஒரு 4 நிமிஷம் அது மாதிரி வந்து வேகணும் சுரக்காய். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு கையில் கேமரா வச்சுட்டு இருந்தனால என்னால் சரியாக மிக்ஸ் பண்ண முடியல. ஏன் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு கையில் வந்துட்டு நான் கேமரா பிடிச்சிக்கிட்டே தான் நான் செஞ்சேன். ஸோ அதனால் அப்படி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த நெய்லேயே வந்துட்டு அந்த சுரக்காய் வந்துட்டு நம்ம சீவி வச்சுருக்குறோம்ல, அது நல்லா வேகணும். அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இருங்க, நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நான் வந்து ஒரு சின்ன சுரக்காய் தாங்க எடுத்தேன், அதே பாருங்கள் இவ்வளோ வருது. இப்போ கொஞ்ச நேரம் வந்து மூடி வச்சுட்டு பார்க்கலாம். ஒரு 4 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சுரக்காய் வந்துட்டு நல்லா வெந்திருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுரக்காய் வேக விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் 1 கப் சுரக்காய் எடுத்தேன். அதில் வந்து 1/4 கப்புக்கு அதிகமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு அந்த சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சுரக்காயில் தண்ணி இருக்கும்னு நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க. அந்த தண்ணியெல்லாம் நம்ம வந்து வத்துறதுக்கு தான் அந்த 4 நிமிஷம் வேக விடுறது, சாஃப்ட்னஸ்ஸும் கிடைக்கும் நமக்கு. பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க சர்க்கரை போட்டுட்டு. சுரக்காய் நல்லா வெந்துருச்சு. அந்த சர்க்கரையும் அந்த சுரக்காயும் சேர்ந்தே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகி வரும். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சின பால் தாங்க ஆட் பண்ணோம். நான் 1 கிளாஸ் பால் ஊற்றியிருக்கேன். நல்லா பால் ஊற்றி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் மிக்ஸ் ஆயிடுச்சு. இது மிக்ஸ் ஆனோடனே பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் மறுபடியும் வச்சுட்டு நீங்கள் அது கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணி நம்ம சுண்டுற வரைக்குமே நல்லா வேக விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த பாதாமை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மேலே. பாருங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா சுவையான சுரக்காய் அல்வா ரெடி. இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா செஞ்சு தாங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கு செஞ்சு தாங்க, எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.